வணக்கம் வணக்கம் வணக்கம். கிரிக்குரலோட பேர் வைக்கப்படாத இந்த செக்மெண்ட்டுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஏன் பேர் வைக்கப்படாத செக்மெண்ட்டு மென்ஷன் பண்ணுறேன்னா, மறக்காமல் அந்த வீடியோ எண்ணில் வந்து என்ன பேர் வைக்கலாம் சஜஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய நேம் சொல்லியிருக்கீங்க, பட் ஸ்டில் அந்த ஒரு பல்ப் எரியல அப்படிங்கிறதுனால சோஃபார் சும்மா வச்சுருக்கேன். பார்க்கலாம் இன்றைக்கி எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேயரை பற்றி கொண்டு வந்திருக்கேன். அந்த பிளேயரை பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பேன், அதுக்கப்புறம் அது சார்ந்த மூணு க்ளூஸ் கொடுப்பேன். அதை வச்சு அவர் என்ன பிளேயர் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் சொன்னீங்க இது லைவில் பண்ணுங்கள் ப்ரோ, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ப்ரெட்டி மச் குட் ஐடியா தான், பட் ஸ்டில் லைவில் பண்ணால் எத்தனை பேர் கேட்சப் பண்ணுவீங்கன்னு தெரியாது. வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை பேர் கேட்சப் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஸோ மெனி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நம்ம இதை வீடியோவே பண்ணுவோம், உங்களை நம்புகிறேன், அதனால் வீடியோவே பண்ணுவோம். ஸோ எனிவேஸ் ஃபர்தர் டிலே இல்லாமல் இன்றைக்கி நம்ம எந்த பிளேயரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் அறிவை எல்லாம் தீட்டி வச்சுக்கோங்க, உங்கள் கிரிக்கெட் நாலேஜை ஃபுல்லாக பிழிஞ்சு வெளியே எடுத்துக்கோங்க. யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். ஓகே, க்வெஸ்சனுக்குள்ளே போக ஆரம்பிப்போம். நான் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர், என் பேரோட செகண்ட் நேம் வந்து ஒரு ஜாப்பனீஸ் பேர் மாதிரி ஒரு ஸ்லாங்கில் வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர், என் பேரோட ரெண்டாவது பேர் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்லாங்கில் வரக்கூடிய ஒரு பேர். நான் முதல்ல இந்தியாவுக்கு டி ட்வெண்ட்டியில் டெபு பண்ணேன், அதுக்கப்புறம் ஓடிஐயில் டெபு பண்ணேன், அதுக்கப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் டெபு பண்ணேன். இந்தியாவுக்கு நான் கேப்டனாகவும் இருந்திருக்கேன், ரெண்டு ஃபார்மெட்டில் 2000+ ரன்ஸ் இந்தியாவுக்கு அடித்து கொடுத்துருக்கேன். அப்புறம் ஐபிஎல் அப்படின்னு வரும்போது, நான் இந்தியாவுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு முன்னாடி ஐபிஎல்லில் ரெண்டு ஃப்ரான்ச்சைஸுக்கு விளையாடி இருந்தேன். ஈவன் தோ நான் ரெண்டு ஃப்ரான்ச்சைஸுக்கு விளையாடிருந்தா கூட, நான் இந்தியாவுக்கு டெபு பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஒருத்தன் ஐபிஎல்லில் இருக்கேன் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியும். அந்தளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பேர் தெரியாத ஆளாக தான் நான் ஐபிஎல்லில் இருந்திருக்கேன். ஆனால் லேட்டர் இந்தியாவுக்கு டெபு பண்ணதுக்கப்புறம் நான் ஐபிஎல்லையும் பட்டையை கலப்பியிருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நாலு டீம்ஸ்க்கு நான் விளையாடிருக்கேன், அதில் ஒன்று மும்பை இந்தியன்ஸ். நல்லா கேட்டுக்கோங்க, நான் இது வரைக்கும் நாலு ஐபிஎல் டீம்ஸ்க்கு விளையாடிருக்கேன், அதில் ஒன்று மும்பை இந்தியன்ஸ். என் பேரோட செகண்ட் லெட்டர் ஜாப்பனீஸ் ஸ்லாங்கில் வரும். நான் முதல்ல டி ட்வெண்ட்டி டெபு பண்ணேன், அப்புறம் ஓடிஐ டெபு பண்ணேன், அப்புறம் தான் டெஸ்ட் டெபு பண்ணேன். நான் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர், ரெண்டு ஃபார்மெட்டில் 2000+ ரன்ஸ் அடிச்சிருக்கேன், இந்தியாவுக்கு கேப்டனாக இருந்திருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம், ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற டீமுக்கும் விளையாடிருக்கேன். என் பேர் என்ன, நான் யார், கண்டுபிடிங்க. டைம் அப் சார், டைம் அப், டைம் அப். ஓகே, 10 செகண்ட் இனிதே நிறைவுற்றுறது. நான் கொடுத்த 10 செகண்டில் ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. ஆன்சரை கண்டுபிடிக்காதவங்க, இல்லை இந்த செக்மெண்ட்டுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா, இந்த செக்மெண்ட்டில் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியாச்சு, அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், எடுத்துகிட்டு போய் பார்த்துக்கோங்க. இப்போது மூணு க்ளூஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு, ஒரு ஒரு க்ளூவாக பாருங்கள். எந்த க்ளூ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ முதல் க்ளூக்கு போவோம். அந்த டப்பாவுக்கு காணும், அதனால் க்ளூஸ் எல்லாம் கையிலே வச்சுருக்கேன். முதல் க்ளூ எடுக்கிறேன். ஓகே, முதல் க்ளூ எடுத்தாச்சு. முதல் க்ளூவில் யார் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு க்ளூ வந்திருக்கு. இந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா, இவரோட டெபு பண்ண மேட்ச் அன்றைக்கி, அதாவது இவர் எந்த மேட்சில் டெபு பண்ணுறாரோ அந்த மேட்ச் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி கிரிக்கெட்டருக்கு ரிட்டையர் ஆகிற மேட்ச். அதாவது முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க இந்த மேட்ச்சில் நான் ரிட்டையர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ யோசிச்சு பாருங்கள், இவர் டெபு பண்ண அதே நாள் தான் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் வந்து அதே மேட்ச்சில் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சார், மேட்ச்சுக்கு முன்னாடியே கூட அறிவிச்சிட்டாரு. யார் இந்த பிளேயர், கண்டுபிடிங்க. டைம் அப் சார், டைம் அப், டைம் அப். ஓகே, முதல் க்ளூ முடிஞ்சாச்சு. முதல்ல அந்த பிளேயரை பற்றி கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு க்ளூ இருக்குது. இதெல்லாம் வச்சு அவர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கமெண்ட்டில் போட்டு விட்டுருங்க. இன்கேஸ் நீங்கள் கண்டே பிடிக்கல அப்படின்னா கவலையே படாதீங்க, உங்களுக்குன்னே இருக்குது ரெண்டாவது க்ளூ. ரெண்டாவது க்ளூவில் உங்களுக்கு என்ன கிடைக்குது அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ரெண்டாவது க்ளூ நான் ஓப்பன் பண்ண போகிறேன், என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஐபிஎல்லில் செஞ்சுருவேன் அடிச்சிருக்கேன், இதுதான் வந்து ரெண்டாவது க்ளூ. அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி ஜாப்பனீஸ் நேம், ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி, அப்புறம் ஓடே, அப்புறம் டெஸ்ட், இப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் டி ட்வெண்ட்டி டெபு பண்ண அதே மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் ரிட்டையர்ட் ஆனார் அப்படிங்கிற மாற்றம் சொல்லிட்டேன். இப்போ அடுத்த க்ளூ, இவர் ஐபிஎல்ல 100 அடிச்சிருக்காரு. யார் இந்த பிளேயர், டைம் அப் சார், டைம் அப், டைம் அப். ஓகே, டைம் அப், டைம் அப், டைம் அப். ரெண்டு க்ளூவில் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்ஸில் போடுங்க. யாருன்ற ஈகர்னஸோடு இருக்கவங்க மூணாவது க்ளூவை வெயிட் பண்ணி பாருங்கள், மேபி இந்த க்ளூக்கு அப்புறம் கூட உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலாம். ஸோ மூணாவது க்ளூவை ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ளூ, இன்ஃபேக்ட் ஒரு யூனிக்கான ஒரு ரெக்கார்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். இவர்
ஐபிஎல்ல 6 பால் 6 ஃபோர் அடிச்ச ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. ப்ராபப்ளி ஒரு சிலர் மட்டுமே அதை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரெக்கார்டுக்கு இவரும் சொந்தக்காரர். அதாவது ஒரு ஓவரில் 6 பாலுமே 4 அடிச்சிருக்காரு. யார் இந்த பிளேயர்? டைம் அப் சார் ஓகே, டைம் அப். நான் சொன்ன மாதிரி 3 க்ளூஸும் உங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டேன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவர் ஒரு பேட்ஸ்மேனாக தான் இருக்க போகிறாருன்னு சொல்லிட்டு. இந்தியாவுக்கு வேறு கேப்டன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரா க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா, ஐபிஎல்லையுமே இவர் ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு கேப்டன் பண்ணி இருந்திருக்காரு. மும்பைக்கு விளையாடிருக்காருன்னு சொல்லிட்டேன். ஐபிஎல் 100 அடிச்சிருக்காரு, 6 பால் 6 ஃபோரும் அடிச்சிருக்காரு. யாராக இருக்கும் இந்த இந்தியன் பேட்ஸ்மேன், கண்டுபிடிச்சிட்டிங்களா? இன்கேஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லி முடிச்சிருப்பீங்க இந்த க்ளூக்கு அப்புறம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது பதில் சொல்கிறதுக்கான நேரம். பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பேர் அஜிங்க்யா ரஹானே. இப்போ ஒரு ஒரு விஷயமா வருவோம். இவரோட செகண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ரஹானே, இந்த யமஹா டொஷிபோ அந்த மாதிரி வந்து ரஹானேன்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் ஸ்லாங்கில் வந்துச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா T20 தான் முதல் டெபு, ஓடியில் அப்புறமா டெபு, டெஸ்ட்டில் அப்புறமா தான் டெபு. ரெண்டு ஃபார்மெட்டில் இவர் 2000 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு கேப்டனாகவும் இருந்திருக்காரு. ஐபிஎல்ல மும்பைக்கு தான் முதலே இவர் விளையாண்டார். இவர் இன்டர்நேஷ்னல் டெபு பண்ணும்போது ரஹானேன்னு ஒரு பேர் யாருக்குமே தெரியாது, ஆனால் ஐபிஎல் விளையாடிட்டே தான் இருந்தார். ஸோ இதெல்லாம் தான் நான் இனிஷியலாக சொன்னது. அடுத்து க்ளூக்குன்னு நீங்கள் வந்தீங்கன்னா, இவர் டெபு பண்ண மேட்ச் தான் ராகுல் டிராவிடுக்கு கடைசி ஓடிஐ மேட்சாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் கடைசி லிமிடெட் ஓவர்ஸ் மேட்சாக இருந்துச்சு. அதை அறிவிச்சுட்டு தான் இந்த மேட்சோட நான் ரிட்டையர்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளையாண்டாரு. ஸோ இதுதான் 1வது க்ளூ. ஓகேவா? இப்போ 2வது க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012 இவர் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக 100 அடிச்சிருந்தாரு. ஸோ அதனால் அந்த மேட்ச்சில் ஐபிஎல் செஞ்சுரி அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. 3வது க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவரில் 6 பாலும் 6 ஃபோர் இவர் ஐபிஎல் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், ஸ்ரீநாத் அரவிந்த் அப்படிங்கிற போலரோட பால் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக 6 பாலும் 6 ஃபோர் அடிச்சிருக்காரு அஜிங்க்யா ரஹானே. ஓகே, ஹோப்ஃபுல்லி ஒரு சில பேருக்கு மண்டை காஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைட்டாக தான் க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணணும்னு நினச்சேன். எந்த அளவுக்கு டைட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் கமெண்ட்ஸை பார்த்தா தான் தெரியும். ஆப்வியஸ்லி நேர்மையாக இருங்க, நேர்மையாக மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டுபிடிக்கல இல்லை வேறு பிளேயரை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த பிளேயரோட பேரை கமெண்ட்ஸில் போட்டுருங்க. இல்லை மொதல் க்ளூ கேட்கும் போது வேறு பிளேயரோட பேர் நினச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் 3வது க்ளூ அப்போ நீங்கள் ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி நடந்திருந்தாலும் அதையும் நீங்கள் விவரித்து கமெண்ட்ஸில் எழுதி விடலாம். நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸையும் படிக்க போகிறேன். முக்கியமான விஷயம், இந்த செக்மெண்ட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் கூட நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டே போங்க. ஒரு யூனிக்கான ஒரு நேம் மாட்டும் போது கண்டிப்பாக அந்த நேம் இந்த செக்மெண்ட்டுக்கு வைக்க போகிறோம். பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு வீடியோ இந்த ஸ்டைலில் உங்களுக்கு விட போகிறேன். நீங்கள் மறக்காமல் இதுக்கு செக்மெண்ட்டுக்கு பேர் மட்டும் சொல்லி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன்.